புதுசாக வாங்கின மண்சட்டியை எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு தடவை இதை நல்லா கழுவிக்கலாம். சோப்பெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் பாத்திரம் விளக்குற பஞ்சு அப்படி இல்லாட்டி தேங்காய் பஞ்சு யூஸ் பண்ணி இதை ஒரு தடவை தேய்ச்சி கழுவிக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு தடவை நல்லா கழுவிக்கலாம். இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியிலையே ஊற வச்சு வைக்கணும். அதனால் ஒரு பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தண்ணிக்குள்ளே நம்ம கழுவி வச்சுருக்க மண்சட்டியை வச்சுட்டு ஒரு நாள் அப்படியே விட்டுறலாம். ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மண்சட்டி இந்த தண்ணியிலேயே நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் இந்த மண்சட்டியை நம்ம வெளியில் எடுத்துட்டு ஒரு தடவை கழுவிக்கோங்க. திரும்பவும் பாத்திரம் விளக்குற பஞ்சு அப்படி இல்லாட்டி தேங்காய் பஞ்சு வச்சு ஒரு தடவை தேய்ச்சிட்டு நல்லா கழுவிக்குங்க. தேய்க்கும் போது பாத்திரம் விளக்குற சோப்போ லிக்யூட்ஸோ எதுவும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். சும்மாவே தேய்ச்சிட்டு கழுவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் சாதம் வடித்த தண்ணியை ஊற்றி வைக்கணும். அதனால் சாதம் வடித்த தண்ணியை நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இதை அப்படியே மூடி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுறலாம். ஒரு நாள் ஃபுல்லாக இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் இந்த தண்ணியை அப்படியே கீழே ஊற்றிட்டு திரும்பவும் நம்ம இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவும் போது நான் கொஞ்சமாக சாம்பல் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா தேய்ச்சி கழுவிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். சோப்போ டிடர்ஜென்ட் லிக்யூட்ஸோ நம்ம எதுவும் இதில் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கழுவிக்கிங்க. இப்போ இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா காஞ்சதும் நம்ம மறுநாளும் இதில் சாதம் அடித்த தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுறணும். இதே மாதிரி நாம் ஒரு நாலு நாளைக்கு வந்து இந்த சாதம் அடித்த தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு மறுநாள் அதை ஊற்றிட்டு கழுவிட்டு திரும்பவும் நம்ம ஊற்றி வைக்கணும். இப்போ நான் வந்து நாலு நாள் ஊற்றி வச்சுட்டேன். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் சாதம் அடித்த தண்ணியை ஊற்றி வைப்பீங்கள. அதை மறுநாள் நல்லா ஊற்றிட்டு கழுவிட்டு காய வச்சுட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் கழுவிடுங்க. இப்போ அதே மாதிரி நாலு நாள் நான் ஊற்றி வச்சு நல்லா கழுவிட்டேன். இப்போ மஞ்சட்டியை நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மஞ்சட்டியோட உள்ளேயும் நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வெளியிலையும் கிரீஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லெண்ணெயும் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறலாம். இதை அப்படியே நம்ம ஒரு நாள் விட்டுறலாம். இந்த எண்ணெயெல்லாம் இது நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இப்போ மறுநாள் பார்க்கலாம். இப்போ மறுநாள் பாருங்கள், இது எண்ணெயை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தேங்காயை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இதை நான் இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ளேமை வந்து ஆன் பண்ண வேண்டாம். நம்ம நல்லெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ஆன் பண்ணி குறைவான தீலே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இதில் நான் ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போ இதை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கிக்கலாம். இந்த தேங்காவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் குறைவான தீயில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டேன். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மண்சட்டியில் தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதில் 1 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஃப்ளேமை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை அப்படியே கீழே ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மண்சட்டியை நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனிமேல் நாம் இதை சமையலுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நாம் இதில் குழம்பு, கறி, கிரேவி இதெல்லாமே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம புதுசாக வாங்குகிற மண்சட்டியை பழக்கிட்டு யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.